நிறுத்துங்க நிறுத்துங்க வாங்க 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 எங்க ஐயாவ காணோம் ஐயா வாங்க வணக்கம் அம்மா வணக்கம்மா வாங்க அம்மா வணக்கம் வணக்கம் ஏயா எனக்கே தெரியாம இவங்க பேச்ச கேட்டு பொண்ணு பார்க்கிறது ஏற்பாடு பண்ணிட்டல்ல கமிஷன்ல கட் பண்றேன்னு ஐயா நீங்க எல்லாம் கலந்து பேசி முடிவு எடுத்துப்பீங்கன்னு நினைச்சீங்கயா நானப்ப நானப்ப இங்க பாரு எப்படியே சமாளிச்சு இங்க ஐஸ்ட் வந்துட்ட ஆனா பொண்ணு வீட்ல என்ன மீறி யாரும் ஒரு வார்த்தை பேச கூடாது சொல்லிட்டேன் ஆமா ஐயா வாங்கயா வாங்க வாங்க இறியா ஆ இந்த நேரம் கரெக்ட் வா வாங்கயா வாங்க 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 ஒன்னு குறச்ச இல்ல ஏன்டா உங்க அப்பா இப்படி பேசவே முடியாது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வீடுன்னு வாங்க 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 அடே டே டே வாங்க உங்களோட அப்பா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள போங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எம் பசங்க வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க வணக்கம் ஹாய் गाइस உட்காருங்க சார் வாங்க உட்காருங்க வாங்க இவங்க ரெண்டு பேரும் எம் பசங்க இது விஜய் காலேஜில செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான் வணக்கம்ங்க ஓ அது அஜய் வணக்கம்ங்க பிளஸ் 2 படிச்சிட்டு இருக்கான் பொண்ணுக்கு இந்த பூவை வச்சு கூட்டிட்டு வாங்க சரிங்க வேதம் அப்படியே டிஃபன் எடுத்துக்கோ இல்லங்க வேண்டாம் நிச்சய யார வரைக்கும் கை நனைக்க கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் ஓ அப்ப இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஆவு சாப்பிடுங்க கை நனையாதே சார் பேசி தமிழ்தான் அப்புறம் தரகர் நம்ம குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டாருல்ல ஆ சொல்லிட்டாரு தரகர் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் எல்லாம் சொன்னாரு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பழக்கமானவர் தான் ஆமா நீங்க பேங்க்ல இருந்து எப்போ ரிட்டையர்மெண்ட் வாங்கினீங்க நான் இந்த வருஷம் தான் விஆர்எஸ் கொடுத்தேன் ஓஹோ அதுலாம 25 ஏக்கர் நிலம் அப்ப கோவூர்ல வாங்கி போட்டது அது மதிப்பு இப்ப எங்கயோ போய் நிக்குது அது நாம தோட்டம் தரவுல வேற இருக்குதே பொண்ணு இப்ப வந்துருவாங்க ஒண்ணும் அவசரம் இல்லைங்க நான் சொல்ற டைத்துக்கு நீங்க ஐஸ் வந்தீங்கன்னா போதும் சொந்த ஊரே சென்னை தானங்களா இல்லங்க சொந்த ஊர் திருச்சிங்க ஆனா என்னோட சர்வீஸ்ல சொந்த ஊர்ல வேலை பார்த்தது கொஞ்ச நாள் தாங்க அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் கடைசில சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு சரி நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச காலம் சர்வீஸும் போட்டு இங்க வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் வாங்கிட்டேன் அப்படியே பொண்ணுக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு பசங்களும் இங்கே படிக்கிறாங்களா அதனால சென்னையிலேயே செட்டில் ஆறதுன்னு முடிவு பண்ணி இங்கே செட்டிலும் ஆயிட்டேன் இப்போ நாங்க குடியிருக்கிற இந்த வீடு நான் நிலம் வாங்கி கட்டினது திருச்சில இருந்து இடம் திருச்சில இருந்து தஞ்சாவூர் போற வழி ஆனா திருச்சில சொந்த வீடு இருக்கு திருச்சினா உங்களுக்கு தேவி டிரான்ஸ்போர்ட் ஓனர் தியாகராஜனா நல்லா தெரிஞ்சிருக்கணுமே நல்லா தெரியுமாவா அவர் எனக்கு சொந்தக்காரருங்க எந்த முறையிலங்க என் தங்கச்சி பொண்ணை கொடுத்த வகையில அவர் எனக்கு சொந்தக்காரரு ஓ அப்ப ரொம்ப நெருங்கிட்டீங்க அவர் எனக்கு பங்காளி முறை வேணும் அப்படியா நீங்க சொந்த ஊரே சென்னை தானா சார் இல்லைங்க எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம்
எங்க அப்பா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலே பிசினஸ் விஷயமா சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டாரு. நாங்க அப்படியே சென்னை வாசிகளாவே ஆயிட்டோம். இப்ப ஏதோ நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு போயிட்டு வரதோட சரி. இப்ப நேரம் நல்லா இருக்கு, நீங்க போய் பொண்ண கூட்டிட்டு வரலாம். சரிங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். மலர் மா, வா வா, அவங்க உன்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா. என்ன மலர் புடவை கட்டாம இப்படி உட்கார்ந்து இருக்க இந்த ட்ரெஸ்ல? அம்மா, புடவை கட்டி கட்டி பார்த்தேன், எனக்கு சரியா வரலம்மா. என்ன கூப்பிட்டு நான் கட்டி விட்டுருப்பேன்ல. வா வா, சீக்கிரம் கட்டி விட்டுறேன். வா. அம்மா, எதுக்குமா ஃபார்மாலிட்டிஸ்லாம்? கல்யாணம் பொண்ணுனா புடவை தான் கட்டணுமா? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்க, ஆனா பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி எல்லாம் போக கூடாது. வா வா, புடவை கட்டிட்டு போலாம். வா. இது பாரு, இதெல்லாம் வேண்டாம். நீ புடவை கட்டி கல்யாணம் பண்ண மாதிரி அழகா இருக்க, சரியா? எனக்கு இது போதும். விளையாடாத மலர். ப்ளீஸ் அம்மா, சொன்னா கேளு. வா. அப்பா திட்ட போறாரு. அப்ப ஒண்ணு திட்ட மாட்டாரு. வா, நான் சொல்லிக்கிறேன். மலர், நீ நீ போமா. தமிழ்நாடு கலாச்சாரமே ரொம்ப கெட்டு போறீங்க. பொம்பளைங்க பெங்க புடவை கட்டுதுங்க, எல்லாம் ஜீன்ஸ் பேண்டும் சுடிதாரையும் போட்டு நலையுதுங்க. எல்லாம் நம்ம நீ உட்காருமா சார், பொண்ணை நல்லா பாத்துக்குங்க. என்ன சார், ஏசி பறந்துகிட்டு இப்படி கூச்சப்படுறீங்க? நல்லா பாருங்க. பொண்ணு பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டல்ல, இப்போ இப்படி வெக்கப்படுற? பொண்ணு பாருடா. நீங்க தப்பா நினைக்க கூடாது. அன்னைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்க. என் பொண்ணு வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்லைங்க. அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கேன்னு உங்களை வர சொன்னோம். உங்க பொண்ணுக்காவது வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது, ஆனா மாப்பிளைக்கு வருஷத்துல ஒரு நாள் கூட லீவு கிடைக்காது போல் இருக்குது. பொண்ணு பார்க்க வர்றப்ப கூட டியூட்டிக்கு போற வழியில யூனிஃபார்மோட வந்திருக்காருன்னு பாருங்களேன். கொஞ்சம் பேசணும். பேசுங்களே, தாராளமா பேசுங்க. இதுல என்ன தயக்கம், பேசுங்க. என்ன
அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எல்லா சம்பிரதாயத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் பொண்ணு கிட்ட தனியா பேசிக்கலாமே. ஏ சார், என்ன சார் இது? இது கலிகாலம் கூட இல்ல, கம்ப்யூட்டர் காலம். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளையும் பொண்ணும் பேசிக்கிறது எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல. அப்புறம் என்ன, பொண்ணோட அப்பாவே சரின்னு சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் போய் தனியா பேசினாதான் ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். சும்மா இருங்க செந்தில், நீ போப்பா. அப்பா சரி போ, என்ன பேசணும்னு நினைக்கிறே டக்குனு பேசிட்டு வா. ம், போயிட்டு வாமா. போங்க சார். ஆக்சுவலி நான் டியூட்டியில் எத்தனையோ பெண்கள் கிட்ட என்கொயரி பண்ணிருக்கேன். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்ததும் என்ன என்ன பேசுறதுனே தெரியல, எல்லாமே மறந்து போச்சு. நீங்கள் நல்லா வாய் விட்டு சிரிக்கிறீங்க, ஆனால் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொன்னால் நானும் சிரிப்பேன்ல. ப்ளீஸ் சொல்லுங்களேன். எல்லாமே மறந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டதும் என்ன அறியாமல் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. வெரி குட். நீங்கள் வெக்கப்பட்டுக்கிட்டு என்கிட்ட பேசாமல் போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன், ஆனால் உங்கள் பேச்சை கேட்டதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியாயிடுச்சு. மனசுக்கு நிம்மதி தர இடமே கோயில் தான். ஏன்னா மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கிற நம்ம லைஃப்ல மனுஷன் அமைதியை தேடணும்னு நினைக்கிற அடுத்த நிமிஷமே அவங்க மதம் சார்ந்த கோயிலுக்கு போயிடுவாங்க. எப்படி சொல்றீங்க? மனுஷன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்திச்சா அதுக்கு சொல்யூஷன் தேடிதான் கோயிலுக்கு போறான். கோயிலுக்கு போனதும் கடவுள்கிட்ட வேண்டினதும் தான் வேண்டினது நடக்கும்னு உறுதியா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுது. கடவுள் நம்பிக்கைய சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை மூட நம்பிக்கைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உறுதியான நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு மீறின சக்தி ஒன்று இருக்குன்னு நம்பினாதான் தன்னை மீறி எப்பவுமே தப்புகள் பண்ண மாட்டான். உங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஒவ்வொருத்தரும் தான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா உங்களை சந்திச்சு ஒரு முறை உங்களை பார்த்து பேசிட்டு போனா போதும். வாழ்வியல் சூத்திரத்தை நிச்சயமா தெரிஞ்சுக்கோ. எனக்கு வரப்போற மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அதுக்கு ஒரு படி இல்லை, பல படி மேல உங்க அறிவு சிந்தனையும் இருக்கு. உங்ககிட்ட இப்போ பர்சனலாக என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை, உங்கள் சிந்தனையை, உங்கள் அறிவாற்றலை, உங்கள் தெளிவை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் ஃபோட்டோவை பார்த்ததும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே உங்களை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தோ நேரிலையும் பார்த்துட்டேன். உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் இப்போ நடந்துருச்சு. அடுத்ததா உங்கள் கூடவே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சொல்லுங்க மலர், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுங்க. என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? நடந்துகிட்டு இருக்கிற நடக்க போற விஷயத்தெல்லாம் தெளிவா பேசுனீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னரா வரணும் நீங்க தானே முடிவு பண்ணணும். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னரா வரணும்னு நான் முடிவெடுக்கிறத விட
தான் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாம் தெரிஞ்ச என்னோட பேரண்ட்ஸ் எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பேரண்ட்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் எனக்கு சம்மதம், சந்தோஷம் எல்லாமே. மலர், உங்களை நேரில் பார்த்ததும் உங்கள் அழகு எனக்கு பிடிச்சது, உங்களோட பேசினதும் உங்கள் அறிவு எனக்கு பிடிச்சது, உங்கள் முடிவை கேட்டதும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாசத்தோடு நேசித்து உங்கள் பேரண்ட்ஸை எப்படி மதிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மொத்தத்தில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போது நாம் அவங்கள மதிக்கணுங்க, அவங்க நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நாம் அவங்கள வணங்கணுங்க. இதுதான் பிள்ளைங்க செய்ய வேண்டிய கடமை. இப்போ போலாமா? Hats off. Thanks. Vang. Behind you. அதான் அவங்களே வந்துட்டாங்களே. என்னடா செந்தில் பேசிட்டியா? பேசிட்டேன். ஏம்மா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? இரு 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 இரு. அம்மாடி, நீ எதுவும் இப்போ சொல்லாத. இப்போ புதன் வர வந்துருச்சு, புதன் வர மீனத்தில் நீச்சத்தில் இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசவே கூடாது. அதனால எல்லாரும் பேசாமல் அமைதியாக கிளம்புங்க, நாங்கள் புறப்படுறோம். சார் வாங்க வாங்க, என் பின்னாடி வாங்க. சார் என்ன சார் இது? பேசப்படாது, வாங்க. வரங்க, என்னடா இப்படி பண்ணிட்டோமா? வரங்க, வாங்க. வரேம்மா. வரேங்க. வாங்க. See you. அம்மா, இந்த ஹோரேனா என்ன? ஹோரேனா என்னங்க? ஹோரேனா அதாம்மா, இந்த நல்ல நேரம் ராகு காலம் எமகுண்டம் இதெல்லாம் பாக்குறது இல்லையா, அந்த மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்கு. இருந்தாலும் என்ன சரியான கிராக்கா இருப்போம் போல இருக்கு. உட்கார்றதுக்கு நிக்கிறதுக்கு எல்லாம் சுக்கர ஓர புது ஓர அந்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் நமக்கு சம்மதியாக போறவர் இல்ல. என்னங்க, உங்களுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கல? டேய், உங்களுக்கு எல்லாம் மாமா பிடிச்சிருக்கு. ஏமா, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கல? சொல்ல, சீக்கிரம் பிடிச்சிருக்கா? அம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். ஓகே, என்னங்க எப்படி சொல்லிட்டு போறா? சரி, உன் ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாத. எனக்கு எல்லா விஷயமுமே ஓகேதான், இந்த ஹோர விஷயம் மட்டும்தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாப்போம். அண்ணம்மா, நீ விடுதலை ஆகி வெளியில போறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாலும் உன்னை பிரிய போறமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணம்மா. நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல, அவ்வளவுதான். என்ன செய்யறது? நான் போய் தானே ஆகணும். உறவுன்னு சொல்லிக்க எனக்கு சொந்தம் பந்தம்னு யாரும் இல்ல. அனாதியாதான் போக போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோன்னு வாழவே பிடிக்காம தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ உறவுன்னு சொல்லிக்க என்னோட பொண்ணு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் நான் ஜெயில பட்ட கஷ்டம்லாம் பறந்து போயிடுச்சு. எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னோட மகளை நான் பார்த்துருவேன். ஒரு வருஷமாவது அவ கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். அதுக்காக தான் நான் வெளியில போறேன், என் பொண்ணுக்காக தான் வெளியில போறேன்.